வணக்கம் போன வீடியோவில் நம்ம வந்து நேம் சீப் மூலமாக டொமைன் நேம் எப்படி வாங்கலான்றதை பார்த்தோம் அண்ட் மீதி அதர் டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் எது பெஸ்ட்டுன்னு ஸோ இந்த நேம் சீப்பில் வாங்கினது இந்த டொமைன் என்னோடய பிபி அருண்ஸ் டாட் எக்ஸ்வைசின்ற டொமைன் வந்து இப்போது பிளாகர் பிளாகில் கஸ்டம் டொமைனாக எப்படி ஆட் பண்ணி இந்த இடத்துல பிபி அருண்ஸ் டாட் எக்ஸ்வைசி சொன்னாலே இந்த பிளாக்கே வர மாதிரி எப்படி ஆட் பண்ணலான்றத இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களோடய பிளாகர் செட்டிங்ஸ் பேஜுக்கு வந்து பேசிக் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பப்ளிஷிங் அப்படின்ற இடத்துல வந்து செட்டப் அ தேர்ட் பார்ட்டி யூஆர்எல் ஃபார் இயர் பிளாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிபி அருண்ஸ் டாட் எக்ஸ் அப்படின்ற நான் வாங்கின அந்த டொமைன் நேமை கொடுக்குறேன் நீங்கள் வாங்குகிற டொமைன் நேம்மை இந்த இடத்துல கொடுங்க இதை சேவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இந்த யூஸ் அ மிஸிங் ஃபைல்ஸ் ஹோஸ்ட் நோவாகவே இருக்கட்டும் பை டிஃபால்ட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வந்து எரர் கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த பிளாக் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட இந்த டொமைன் நேம் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது இந்த விஷயத்தில் இந்த இடத்துல வந்து நேம் சீப் இங்கே போய் டிஎன்எஸ் செட்டிங்ஸ்லாம் இங்கே அப்டேட் பண்ணணும் அது எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் அதை கூகுள் டொமைன்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த டிஎன்எஸ் டீட்டெயில்ஸ் இப்போ இங்கே இந்த பிளாகரில் காமிக்கிற இந்த டிஎன்எஸ் டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல தான் ஆட் பண்ணணும் நீங்கள் வாங்கின டொமைன்ஸுக்குள்ளே வந்து இந்த லெஃப்டில் டிஎன்எஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில் போய் இந்த இடத்துல நீங்கள் இங்கே ஒரு ரெண்டு சி நேம் ரெக்கார்டு ஆட் பண்ணணும் இங்கேயே காமிப்பாங்க இது வந்து ஃபாலோயிங் டூ சி நேம் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ கூகுள் டொமைன்ஸில் நேம் இந்த இடத்துல இது கொடுங்க அண்டு டெஸ்டினேஷன் டார்கெட் வந்து இது கொடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ஆட் பண்ணணும் சி நேம் ரெண்டு ரெக்கார்ட் சி நேம் ரெக்கார்டு ஆட் பண்ணணும் சி நேம் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நேம் கொடுங்க அண்டு இந்த இடத்துல கொடுங்க டாட் காம் அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சி நேம் ஆட் பண்ணி இப்போ உங்களை ஆட் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் இதை ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சி நேம் ரெக்கார்ட் இங்கே உங்களுக்கு என்ன காமிக்கிறதோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இந்த இடத்துல ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே டே இட்வில் டேக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பட் மோஸ்ட்லி இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் ஆகிடும் இந்த வேலை ஸோ இது மாதிரி கூகுள் டொமைன்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே தான் வந்து ஆட் பண்ணணும் கொடுத்துருக்குற இந்த டிஎன்எஸ் டீட்டெயில்ஸ் வந்து நேம் சீப்பில் எப்படி ஆட் பண்ணலான்றத பார்க்கலாம் இங்கே நீங்கள் நேம் சீப்பில் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸை பாருங்கள் ஸோ நேம் சீப் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் டொமைன் லிஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டொமைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ்டு டிஎன்எஸ் அப்படின்றத டேப் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோஸ்ட் ரெக்கார்ட்ஸ் காமிப்பாங்க ஸோ இந்த இடத்துல தான் நம்ம புதுசாக ஆட் நியூ ரெக்கார்ட் கிளிக் பண்ணணும் இது வந்து சி நேம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹோஸ்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸில் வந்து இந்த ஹோஸ்ட் ஃபீல்டில் வந்து இந்த டபிள்யூ 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 டாட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு டார்கெட்டில் வந்து இந்த ஜிஹெச்எஸ் டாட் கூகுள் டாட் காம் அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சி நேம் ரெக்கார்ட் ஆட் பண்ணுங்க இங்கே ஹோஸ்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த வேல்யூ காப்பி பேஸ் பண்ணிவிட்டு அண்டு டார்கெட்டில் உங்களோட வேல்யூவை இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க தட்ஸ் இட் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ மேபி ஒன் ஹவர் ஆர் ஃபார்ட்டி எயிட் மேக்சிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பட் மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர்ல கூட இது வந்து ஆட் ஆகலாம் ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் கிளிக் பண்ணுங்கள் ஸோ சேவ் பண்ணதுனால இது வந்து ஆட் ஆகிடுத்து இப்போ அடுத்தது இந்த ப்ளாக் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது இந்த டெக் லைப்ரரி தமிழ் டாட் பிளாக்ஸ்போட் டாட் காம்ன்ற இருந்த அட்ரெஸ் வந்து இப்போ மாறி வியூ பிளாக் கிளிக் பண்ணும்போது என்னோட இந்த நியூ டொமைன் பிபிஆரு டாட் எக்ஸ்விசிக்கு டைரெக்டாக கொண்டு போகிறது பட் இன்னும் இந்த சைட் கான் பி ரீச்ன்ற எரர் வருது இதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் மேபி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ரி இதை மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து அப்டேட் ஆகிருக்கும் இப்போ நான் மீன்வால் இந்த பக்கத்தை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த அட்ரெஸ் என்னுடைய புது டொமைன் நேமுக்கு மாறும் பார்த்து நேருங்க இங்கே ஸோ இது மாறி எடுத்து ஒருவாடி இந்த ப்ளாகர் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பழைய அட்ரஸ் வந்து ரீடைரக்ட்னு காமிக்கும் ஸோ இந்த அட்ரஸ்க்கு போனால் கூட ரீடைரக்ட் பண்ணி என்னுடைய இந்த புது டொமைனுக்கு வந்துடும் அது இது வந்து ரீடைரக்ட் ஆகிடும் அண்ட் இந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தாக்கா இன்னும் அது செட் ஆகலை ஓகே இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நான் வந்து மறுபடியும் வியூ பிளாக் கிளிக் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டொமைன் நேம் ப்ராப்பகேட் ஆகிடுச்சு ஸோ புதுசாக வாங்கின இந்த டொமைன் பிபி அருண் டாட் எக்ஸ்வைஸி இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறது இது டைப் பண்ணாலே என்னோட இந்த படெக்குலர்பி தமிழ் பிளாக்கு வந்துடலாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே இதோட டொமைன் நேம் அப்டேட் ஆகியிருக்கும் தட்ஸ் இட் இப்படி தான் நம்மளோட கஸ்டம் டொமைன் நேம் ப்ளாகருக்குள்ளே ஆட் பண்ணலாம் இட்ஸ் வெரி சிம்பிள் இது வந்து நான் உங்களுக்கு நேம் சீப்பில் எப்படி அப்டேட் அப்டேட் பண்ணலான்றதுக்கு காமிச்சிட்டேன் அண்ட் மீன் வாயில் கூகுள் டொமைன்ஸ்லையும் நம்ம இதை எப்படி அப்டேட் பண்ணலான்றதை பார்த்தோம் இன் கேஸ் நீங்கள் கூகுள் டொமைன்ஸில் உங்களோட டொமைன்ஸை வாங்கியிருந்தா தட்ஸ் ஆல் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி டேக் கேர் ஸ்டே சேஃப்